ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி யூஃபோபியா செடியை பற்றி பார்க்கலாம். யூஃபோபியா வந்து ரொம்ப ஒரு அழகான செடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு லைட் ரெட் மாதிரி இருக்குது, இதுலேயே டார்க் ரெட்டு கூட உண்டு. இது வந்து மினி யூஃபோபியா. இதுலேயே எங்கிட்ட எல்லோ கலரும் ஒன்று உண்டு, ஒரு மாதிரி லைட் சாண்டல் கலர் மாதிரி ஒரு கலரும் உண்டு. அப்புறம் இன்னொரு சைஸும் உண்டு. எங்கிட்ட ஃபஸ்ட்டு நிறைய இருந்தது, ஒயிட் இருந்துச்சு, அப்புறமா ஆரஞ்சு கலர் இருந்தது, பிங்க் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இவ்வளோ தான் வச்சுருக்கேன், ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன். ரொம்ப அழகான செடி இது. இது வந்து நல்ல ஒரு உச்சி வெயில் தான் இந்த செடிக்கு தேவை. தண்ணி அதிகமாக தேவை கிடையாது, பூச்சி தொந்தரவே இந்த செடிக்கு இருக்காது. சுத்தமாக இந்த செடிக்கு பூச்சி தொந்தரவு கிடையாது. இந்த செடிக்கு எதனால் பூச்சி தொந்தரவுலாம் கிடையாதுன்னா, இந்த செடியில் வந்து ஒரு விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. விஷத்தன்மை இருக்குது, ஆனால் உண்மைதான் அது. இந்த பால் நம்ம மேலே படக்கூடாது, பட்டால் வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும். இந்த பால் மேலே பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் வந்து முள் இருக்கும். இந்த முள் கூட நம்ம மேலே படக்கூடாது. ஏன்னா இந்த முள் படுறதுனால ஒரு டைம் இந்த செடி முள் பட்டுச்சுன்னா கேன்சர் வரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் கூட இருக்கிற செடி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இந்த செடி வந்து கேன்சருக்கு மருந்துங்கிறாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், செடியெல்லாம் போயிடுச்சே அப்படின்ட்டு. நான் பெரிய பெரிய செடியாக வச்சுருந்தேன் அந்த டைமில். சரி, மாடியும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். அவ்வளோ அழகழகான கலர்ஸ்லாம் வச்சுருந்தேன். சில பேர் விஷச்செடின்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்ல செடின்னு சொல்கிறாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த செடி நம்ம எப்படி உருவாக்கலாம்னா, கட்டிங் மூலமாக வளர்க்கலாம். இதுக்கு சீடும் உண்டு, சீடு ஆனால் ரொம்ப ரேராக தான் வரும். கட்டிங் மூலமாக வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்கலாம்னு சொல்கிறேன். இந்த செடியை கட்டிங் மூலமாக எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் மண்கலவை எப்பவும் யூஸ் பண்ணுற அதே மண்கலவை தான். எங்கிட்ட ஆற்று மணல் இல்லை, ஆனால் இந்த செடிக்கு ஆற்று மணல் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆற்று மணல் மண்புழு வரும், நார்மல் மண் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரொம்ப ஈஸி தான். இந்த கட்டிங் வந்து இதில் வச்சு நல்லா டைட்டாக பண்ணி வச்சிடலாம். இந்த கட்டிங் வச்சுட்டு ஒரு 1.5 மாதம் ஆகும் இது நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு. இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம், இந்த ஈர மண்ணே போதும் இப்போதைக்கு. ஒரு அழகுக்காக சுற்றி நம்ம ஸ்டோனும் வச்சு விட்டுறலாம், ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த செடியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. இது முள் வந்து குத்தக்கூடாது, அதில் கண்டிப்பாக ஒரு விஷத்தன்மை இருக்குது. அதனால் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. வெளியே மாடி தோட்டத்தில் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். சுற்றி நம்ம கல்லெல்லாம் வச்சு அழகுபடுத்திட்டு நம்ம வச்சோன்னா பார்க்குறக்கு இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் கூட நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குது. இதுக்கு தண்ணியெலாம் நம்ம ஊற்றவே வேண்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் தண்ணி ஊற்றலைனாலும் இந்த செடி ஒன்றுமே ஆகாது. இந்த செடியை நீங்கள் நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா இதோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இதோட பூவோட கலரும் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். இதே இது நீங்கள் நிழலில் வச்சோன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும். இலை மட்டும்தான் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பூ வராது. வெயிலில் வச்சிங்கன்னா இலையே இருக்காது, ஃபுல்லாக பூவாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் கட்டிங் வச்சாச்சு. இந்த கட்டிங்கை வந்து கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம். இப்போ மழையாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நன்னலில் உள்ளே தூக்கி வச்சிடணும். இது ஒரு 1.5 மாதம் ஆகும் இது பிக்கப் ஆகிறதுக்கு. நான் நிறைய கட்டிங் உருவாக்கியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே கட்டிங் வச்சு உருவான செடி. இதெல்லாம் இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, 2 லிட்டர் வாட்டர் கேனை பாதியாக கட் பண்ணுது. இது எல்லாமே அந்த மினி யூஃபோபியா கட்டிங் மூலமாக உருவான செடி. இந்த மாதிரி நான் ஹேங்கிங் பாட்லேயும் வச்சுருக்கேன். இனி இது நல்லா பெரிய அடர்த்தியாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து நர்சரியிலலாம் நம்ம போய் கேட்கும்போது கொஞ்சம் ரேட்டு ரொம்ப கூடுதல் தான் சொல்லுவாங்க.
இந்த செடி வந்து எப்படியும் 200 ருபீஸ் சொல்லுவாங்க. நான் வந்து இதை சின்னதில் சின்ன செடியாக வாங்கினேன், 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை விட கொஞ்சம் இன்னும் டார்க் ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெளியே எங்கேயா போகும்போது இந்த பார்க்கிலலாம் இந்த செடி கலர் கலராக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சாலே இது ஈஸியாக வளரும். கொஞ்சம் வளர்றதுக்கு மட்டும் டைம் ஆகும், மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக வளரும். இந்த செடியை வந்து வாஸ்து செடின்னு கூட சொல்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சா திருஷ்டி படாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நான் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்காக தான் நான் வளர்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வளங்க, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கு தண்ணி நம்ம நிறைய ஊற்றுனாதான் இது கொஞ்சம் அழுகி போகும். வேர்ப்புழு தாக்குதல் வந்தால் தான் இந்த செடி அழுகும், மற்றபடி இது அழுகிலாம் போகாது அவ்வளோ சீக்கிரமாக. ஈஸியாக வளரும், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இந்த செடி பூத்துச்சுன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த செடி ஃபுல்லாக பூவே இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பூ இருக்கும். பூ இல்லாமல் இந்த செடியை பார்க்க முடியாது, அவ்வளோ அழகான செடி. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.